அம்மா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வீட்ல நான் வாழை குடுத்து வச்சிருக்கணுமா உங்க புருஷன் என்கிட்ட சம்மதம்னு சொன்னதும் அவர்கிட்டயே என் சம்மதத்தை நான் சொல்லி அனுப்புறேன் அது மட்டும் இல்ல நான் என் நல்லம்மா ஆத்தா கிட்ட குங்குமம் போட்டு கல்யாணம் பண்ணிக்க வான உத்தரவு கேக்கணும் ரொம்ப நன்றி நல்லம்மா நான் ஐயா கிட்ட போய் நீ சொன்னத பத்தி பேசுறேன் அவரே வந்து இது விஷயமா உன்கிட்ட பேசுவார் என்ன சரியா இங்க பாரு நான் உனோட நல்ல பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன் அம்மா இந்த நல்லம்மா ஆத்தா உங்க கூட எப்பவும் இருப்பாமா நிச்சயம் சகிப்பி நான் அந்த ஆத்தா மேல பாரத்தை போட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அக்கா சொன்ன மாதிரி அந்த நல்லம்மா ஆத்தா உங்க பக்கம் இருக்கட்டுமா நான் பதிலுக்காக காத்துட்டு இருப்பேன் சொன்னாலும் நான் தான் கேக்குறே சொல்லிருக்கல்ல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல போறது வேற யாரையோ இல்லங்க நம்ம நல்லம்மா கோவில்ல இருக்கிற சகப்பியோட தங்கச்சி நல்லம்மா தான் நான் உங்களுக்கு பாத்திருக்க பொண்ணுங்க அவளுக்கு நிறைய குழந்தைகளை பெத்துக்கிற பாக்கியம் இருக்குன்னு ஜோசியர் சொன்னதை நானே என் காதால கேட்டிருக்கேங்க இத பாரு கமணி எனக்கு இந்த ஜோசியன் ஜாதகம் இது மேல நம்பிக்கை கிடையாது நான் எந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளோட பேர் என்ன சொன்ன? நல்லம்மாங்க. அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டியா? நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுட்டேன். அவளுக்கு சம்மதம் தான். ஆனா உங்க புருஷனை வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம்னு சொல்ல சொல்லுங்க அப்புறம் நான் இந்த சம்மதத்தை சொல்றேன்னு சொல்லிட்டா அதனால நீங்க அவளை நேர்ல பார்த்து எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேக்கணுங்க சொல்லுங்க உங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லுங்க நான் எதுக்கு அவகிட்ட போய் என்னோட சம்மதத்தை எல்லாம் சொல்லிக்கிட்ட என்னோட சர்பா நீயே அவகிட்ட சம்மதம்னு சொல்லிட இத பாரு கமணி உன்னோட சம்மதம் தான் என்னோட சம்மதமும் அது இல்லங்க
அவ என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க போய் உங்களோட சம்மதத்தை சொல்லணும். அது மட்டும்தாங்க. தயவு செஞ்சு நீங்களே போய் அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுங்க. எனக்காக நீங்க சீக்கிரம் போய் அவளை பார்க்கணும். சரி, நான் இப்பவே அவளை நேர்ல பார்த்துட்டு என்னோட சம்மதத்தை சொல்லிட்டு வரேன். ஆம்பளைங்களுக்குமே ரெண்டாவது கல்யாணம்னா மனசுல ஒரு பூரிப்பு தான். இல்ல, என் புருஷன் அப்படி இல்ல. இப்ப கூட நான் போகுவானே கேட்டுட்டு தான் போறாரு. அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயா மனசுல இப்ப எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஏன் அனுபவத்தால அது முடியும். இது பார்க்குந்தமா, அவரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லாத. இப்ப இப்படி இருக்கிற ஐயா நல்லம்மாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களை மறந்துட்டு அந்த நல்லம்மாவே கதின்னு இருக்க போறாரு. அவரு எப்பவும் என்ன மறக்க மாட்டாரு. இந்த கல்யாணம் கூட ஏன் இஷ்டத்துக்காக தான் பண்றாரு. என்ன தான் நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க? அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோசனையை சொன்னேன். நான் சொல்றத கேட்டு ஒவ்வொன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும், நம்ம ஐயாவும் உங்க கூடவே இருப்பாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என்னைக்கும் மகாராணி. என்னத்தா யோசிக்கிறீங்க? நீ சொல்ற மாதிரி நான் இப்போ கேக்குறேன் குந்தம்மா. அதுக்காக ஐயா என்ன மறந்து அவளே கதின்னு இருப்பாருன்னு அதை மட்டும் சொல்லாத. அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆம்பளைங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதாத்தா? எல்லாம் நல்லம்மாவோட ஐயாவுக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. இந்த குந்தம்மா சொன்னது சரின்னு தான் உங்களுக்கு புரியும். வேண்டாம் குந்தம்மா, நீ எதையும் சொல்லி என் மனசு கலைக்காத. எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு தெளிய வைக்க முயற்சி பண்றேன் ஆத்தா. குந்தம்மா, அந்த நல்லம்மாவோட அவருக்கு கல்யாணம் ஆனா அவரு உண்மையாவே என்ன மறந்துடுவாரா? என்ன அத்தா, நான் சொன்னது உண்மையாயிடும்னு நினைக்கிறீங்களா? என்ன கவலைப்படுறது உங்க முகத்திலேயே தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு இருக்கேன் உங்க கூட? நீங்க ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அத்தா. நான் வராதா? சரி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா உன்னை யாரும் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஐயா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்க காரணம் என்னன்னா, என் நல்லம்மா அத்தா நீங்க தான் என் புருஷன்னு எனக்கு உத்தரவு கொடுத்திருக்கா.
உத்தரவு கொடுத்தா அத நான் தட்ட மாட்டேயா? நல்ல மாதா என்ன வேணாம் சொல்லி உனக்கு உத்தரவு கொடுத்திருந்தா நான் உங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேயா? எனக்கு எல்லாமே என் அக்கா செகப்பியும் என் நல்ல மாதாவும் மட்டும்தான். இவங்களை மீறி நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேயா? என்ன தப்பா நினைக்க வேண்டாயா? உனக்கு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பிடிக்குமா? ஆமாயா, இந்த நல்ல மாதா எனக்கு உயிர் கொடுத்தவ. என் அக்கா செகப்பி என்ன அவளை விட உயிரா நினைச்சு வளர்த்தவ. இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு என் உலகம்யா. உன்னோட அந்த சின்ன உலகத்துல என்னை நீ சேர்த்துப்பியா? நீங்க எனக்கு புருஷன் ஆயிட்டா அந்த உலகத்துல உங்களுக்கும் இடம் உண்டியா? அப்புறம் அந்த உலகத்துல மொத்தம் நாலு பேருக்கு இடம் ஆயிடும். என்னோட சேர்த்து உன்னோட அக்கா, அதுக்கப்புறம் உன்னோட நல்ல மாதா, ஆக மொத்தம் நாங்க மூணு பேர் தானே இருக்கோம். அப்போ அந்த நாலாவது ஆள் யாரு? நீங்க கேட்ட நாலாவது ஆளு உங்க சம்சாரம் காமினியா. நல்லமா, என்ன சொல்ற? உன்னோட அந்த சின்ன உலகத்துக்குள்ள காமினி எப்படி உள்ள வந்தா? யாரும் தன்னோட புருஷனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கய்யா. ஆனா காமினி ஆத்தா ஒரு குழந்தைக்காக உங்களை எனக்கு விட்டு கொடுத்தது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுக்கு பெரிய மனசு வேணும்யா. நீங்க எனக்கு என் புருஷனா மட்டும் வந்தா அவங்கள என்னைக்கும் மறக்காம இருக்கணும்னு தான் அவங்களையும் என் உலகத்துக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன். நல்லமா, நீ மனசால ரொம்ப பெரிய இடத்துல இருக்க. ஆனா நான் இங்க வரும்போது உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுன்னு சொல்லதான் நான் இங்க வந்தேன். இங்க பாரு நல்லமா, எனக்கு என் காமினி தவிர வேற யாரையும் என் பொண்டாட்டிய நினைச்சு பார்க்க முடியாது. நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு தான் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது என்னோட காமினி என்னை விட்டு கொடுக்க வந்தானா, அவ மனசால ரொம்ப பெரிய இடத்துல இருக்கா. என்னோட காமினி மாதிரி ஒரு நல்லவ இந்த உலகத்துல இருக்க முடியாதுன்னு நான் என்னைக்கும் நினைச்சதுண்டு. என் காமினி அவ செத்து போயிடுவன்னு சொல்லிதான் என்னை இன்னொரு கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சு காமினி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவ உன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி நான் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சலாம் தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கே காமினி உன்னை பார்த்து பேசிட்டு வர சொன்னா. ஆனா நான் இங்க வரும்போது கூட என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுன்னு சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து அந்த நில வெளிச்சத்துல உன்னை பார்க்கும்போது அதுவும் அழக பார்க்கும்போது என் காமினியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதோட இப்ப நீ பேசினதுக்கு அப்புறம் உன்னை நான் விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த நல்லம்மாவும் உனக்கு இன்னொரு காமினி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் எந்த அளவுக்கு என் காமினி மேல அன்பு வச்சிருக்கனோ அதுக்கும் மேல நீ என்னோட காமினி மேல அன்பு வச்சிருக்க. உன்னால நானும் காமினியும் காலம் போட பெரிய மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் மனசுல காமினிக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கனோ அதே அளவுக்கு நான் உனக்கும் இடம் தரேன். நீ என்ன நம்பலாம். நாளைக்கு நமக்கு கல்யாணம். நான் இந்த சந்தோஷமான செய்தியை போய் முதல்ல காமினி கிட்ட சொல்றேன். நான் வரேன் நல்லம்மா. ஐயா, நாளைக்கு நமக்கு நடக்க போற கல்யாணம் என் நல்லம்மா அத்தை கோயில நடக்கணும்னு ஆசைப்படுறேயா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த நல்லம்மா அத்தை கோயில தான் நமக்கு கல்யாணம் நடக்கும். சரி, நான் கிளம்புறேன் நல்லம்மா.
ஐயா நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தத நான் கேட்டையா உங்க வீட்டுக்கு என் தங்கச்சி வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா அதுக்கு காரணம் உன் தங்கச்சி எங்க மனசலவுல நரஞ்சு போயிருக்கா இந்த மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதோட எனக்கு இன்னொரு தாரை இப்படி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லு சௌபி என்ன விஷயம் ஐயா நான் சொல்றேனே ஏதும் தப்பா எடுத்துக்காதீங்க என்னோட தங்கச்சி நல்ல மாவுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நாங்க நல்லமா ஆத்தாவுக்கு பூஜை செஞ்ச பலன்தான் உண்மைதான் நல்லமா இந்த ஆத்தா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா அதா என்னோட வீட்டுக்கு நல்லமாவே என் பொண்டாட்டியா வரா உன் தங்கச்சி நல்லமாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உத்தரவு கொடுத்த ஆத்தாவுக்கு நான் ஏதாவது கூடிய சீக்கிரத்துல என்னால முடிஞ்ச நல்லதை செய்யணும் ஐயா அதை விட முக்கியமான ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லு சௌபி ஏதோ புதிர் போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சகப்பி எது வந்தாலும் தயங்கம சொல்லு நான் தாராளமா கேட்டுக்கிறேன் ஐயா நல்லம்மாவுக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அப்பவே கோபம் வந்துரும் அத உடனே அவ தட்டியும் கேட்டுருவா அவளால ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா அதனால அவ வாழ வரப்போற உங்க வீட்ல அப்படி ஏதும் தப்பு நடந்தா அவ கோவப்பட்டு அத தட்டி கேட்டா நீங்க ஏதும் தப்பா நினைக்க கூடாது சௌபி இந்த நேரத்துல இருந்து நல்லம்மா என்னோட மனைவி அவள நான் பத்திரமா பாத்துக்கறேன் நல்லம்மா என் வம்சத்தை செழிக்க வைக்க வந்த சாமி சரிங்க எனக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க போற என்னோட தெய்வம் நல்லம்மானு எப்பவும் நான் அவளை நினைப்பேன் தப்பு நடக்கிற எதையும் என்னோட நல்லமா தட்டி கேட்டானா அதை பார்த்து எப்பவுமே நான் சந்தோஷம்தான் படுவேன் வருத்தப்பட மாட்டேன் இது அந்த நல்லமா தமிழ சத்தியம் நான் வரேன் உங்க கையாலேயே இந்த தாலி எடுத்து கொடுங்க அத்தா இந்த தாலிய இந்த நல்லம்மா அத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நல்லம்மா கழுத்துல கட்டுங்க நல்லமா இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தது இந்த பெரிய அத்தா தான் இவங்க காலில் விழுந்துதான் நீ ஆசீர்வாதம் வாங்கணும் நல்லமா நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம் ஆனா உன்னை இந்த அளவுக்கு வளர்த்தது
உங்க அக்கா சகப்பி தான் அவங்களுக்கு தான் உன்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கான தகுதி இருக்கு நல்லமா காமினி சொல்றது சரிதான் முதல்ல உன் அக்கா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நல்லாருமா நல்லாரு எந்திரிமா நல்லமா உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கைய நல்லபடியா பயன்படுத்தி வாழணும் உனக்கு எப்பவும் இந்த நல்ல மாத்தா துணை இருப்பாமா நல்லமா உன்னை பார்க்க பலி கொடுக்கறாட்ட குளிப்பாட்டி அலங்காரம் செஞ்சது போல இருக்கு அம்மா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க உங்களால தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு நல்லாரு இந்திரி இந்த ஆத்தாவோட பேரை வச்சிருக்க நீ இனிமே யாரோட காலையும் விழக்கூடாது அப்படி விழுந்தா இந்த ஆத்தாவே மத்தவங்க காலில் விழுந்த மாதிரி நீ என்னோட குறைய தீக்க வந்திருக்கிற சாமி நலமா அம்மா இல்லைன்னு நினைக்காத உனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சிருக்காங்க